லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பெருஞ்செய்தி அமர்விற்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த அமர்வில் நம்ம பேசப்போகின்ற பேசுபொருள் என்பது கார்கேவுக்கு ஆதரவாக பேசிய மோடி கணக்கு என்ன, இந்த பொருளில் தான் நம்ம பேச இருக்கிறோம். நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மாதவன் நாராயணன் வந்திருக்கிறார். வணக்கம் திரு மாதவன் சார். வணக்கம் விஜயன். பிரதமர் மோடி பேசியதில் ஒரு முக்கியமான அம்சம் வந்து தோல்வியின் பழியை கார்கே வந்து தாங்கி கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குடும்பம் பாதுகாப்பாக இருப்பதற்காக தோல்வியை வந்து கார்கே தோள்களில் சுமத்தி விட்டது அப்படின்னு பிரதமர் பேசியிருக்கிறார். அதற்குள்ளே இருக்கக்கூடிய கணக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல் வாய்ப்பில் வந்து உட்கட்சியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த பிரதமர் நினைக்கிறாரா, கார்கேவுக்கும் ராகுலுக்கும், கார்கேவுக்கும் காந்தி குடும்பத்துக்கும் இடையே? இல்லை, இது பழைய ராஜதந்திரம் தான், டிவைட் அண்ட் ரூல்ங்கிற மாதிரி. உட்கட்சிக்குள்ளேங்கிறத விட சமூகத்தில் பட்டியல் இனத்தாரை சேர்ந்தவராக இருக்கிறார் கார்கே. அதனால் அந்த ஓட்டு பேங்க் இப்போ வந்து ஒரு விதமாக வடக்கு மாநிலத்தில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி முன்ன மாதிரி ஒரு கழிச்சு ஒரு பக்கமாக இல்லை, மாயாவதியின் வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது, ஒரு சாய்வு இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில். அப்புறம் பீகார் மாநிலத்திலையும் மத்திய பிரதேசத்துலேயும் மற்ற இடத்துலையும் குறிப்பாக தலித் தலைவர்கள்னு ரொம்ப சொல்கிற மாதிரி உத்தரவு கிடையாது. இப்போ சிராக் பாஸ்வான் இருக்கார் பீகாரில், இப்போ அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் வந்து தேசிய ஜனநாயக முன்னணியில் தான் இருக்கார் அவர். அதனால் ஓரளவுக்கு தலித் சமுதாயத்தை தன் பக்கம் இழுப்பதற்கு ஒரு முயற்சி, கூடவே இதுக்கு வந்து ஒரு வரலாறு பார்க்கணும். நீங்கள் வரலாறில் மகாத்மா காந்தி காலத்திலேருந்து இன்னைக்கு நம்ம பட்டியலிருத்தார்னு சொல்கிறோம் ஷெட்யூல் காஸ்ட்னு, அவங்கள மகாத்மா காந்தி காலத்திலே அவர் ஹரிஜன் சொன்னார், இப்போது தீண்டாமையை எதிர்த்து அவர் போராடினார். ஸோ காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்பவே வலுவான வரலாறு இருக்குது பட்டியலினத்தாரோட. ஆனால் காந்தி ஹரிஜன் சொன்னதை ஒரு இடதுசாரியோடு சேர்ந்த ஒரு பட்டியலினத்தார் தலைவர்களெல்லாம் அது ஒத்துக்காததுனால அம்பேத்கர் போல, அம்பேத்கருக்கும் நேருவுக்கும் சில தகராறுன்னு சொல்ல முடியாது, அரசியல் வித்தியாசங்கள் வந்தபோது அதை வந்து ஒரு மாதிரி ஹரிஜன்லேருந்து தலித் பாலிட்டிக்ஸ்னு ஆயிடுச்சு. அதனால ஒரு மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இட்ஸ் அ ஃப்ளோட்டிங் ஓட்னு சொல்லலாம். அப்போ அதை வந்து தன் பக்கம் இழுக்க ஒரு முயற்சி, அதை மற்றொரு கட்சியிலிருந்து ஒரு சமுதாய ரீதியில் சமூக ரீதியில் ஒரு ஓட் பேங்கை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு மோடி முயற்சிக்கிறார். இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் அவர் மோடியின் அரசியல் தந்திரம் என்னென்னா, இது என்ன வியூகம்னு சொல்லலாம், தந்திரம்னு சொல்லலாம், ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம், என்ன சொன்னாலும் கடைசியில் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு தனி குடும்பத்து ஆட்சியை காங்கிரஸ் நடக்கிறது, அல்லது சிறுபான்மையருக்கு பொதுவாக இஸ்லாமியருக்கு ரொம்பவே சாய்வாக அது போகிறது. அதனால் இந்துக்களுக்கு ஒரு விதமான பிரச்சனை ஏற்படுகிறது, தேசிய ஒருமைப்பாடு குலைகிறது. இதெல்லாம் தான் நம்ம பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு கருத்தியல் ரீதினு சொல்லலாம், வியூகம்னு சொல்லலாம். இதை பயன்படுத்திட்டு ராஜ்யசபாவில் இனி அவர் கார்கே டார்கெட் பண்ணியிருக்கார். ஆனால் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா வரலாறுல கே.ஆர். நாராயணனை ஜனாதிபதியாக குடியரசுத் தலைவராக உட்காத்தினது காங்கிரஸ் தான். இதில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு. எப்பவுமே காங்கிரஸ் வந்து எமர்ஜென்சி கழிஞ்ச போது இந்திரா காந்தி அம்மையார் வந்து இது தோற்று போன அரசியல திருப்பி பதவியை திருப்பி மீண்டும் பெற பேல்ச்சி என்ற இடத்துக்கு தான் போனார். அங்க பட்டியலினத்தார் மேல ஒரு மசாக்கர் நடந்தது, நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க ஜாதி வன்முறையில. அதை அவர் இந்திரா காந்தி திருப்பி பேல்ச்சி மூலமாக தலித் போட்ட திருப்பியும் தம் பக்கம் இழுத்துட்டார்னு வரலாறு சொல்லுகிறது. அதுக்கப்புறம் நீங்க சொல்வதனுடைய நீட்சி தான் நம்ம இரண்டாவது வாய்ப்பு அப்படின்றது. நீங்க சொன்னீங்க அந்த முதல் வாய்ப்பு உட்கட்சி குழப்பம்னு பார்க்க வேண்டாம், இதுக்குள்ள ஒரு கணக்கு, சாதி கணக்கு, வாக்கு வங்கி கணக்கு இருக்கு. நீங்க நம்ம இரண்டாவது வாய்ப்பு அதான் பேசுறோம், தலித்துகளோட வாக்குகளை குறிவைக்கிறாரா அப்படின்னா கார்கேவை முன்னிறுத்தி அவருக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுது அப்படின்னு பேசி காங்கிரசுக்கு இப்ப இந்த தேர்தலில் போன எஸ்சி எஸ்டி ஓட்டெல்லாம் திருப்பலான்ற ஸ்ட்ராட்டஜி தானா கார்கே பகடக்காயா?
அது மட்டும் இல்லை, ஆனால் நேற்றுக்கே ராஜ்யசபாவில் நேற்றுக்கே என்ன நடந்ததுன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஜக்தீப் தங்கர் உட்கார்ந்துருந்தார், அவர் வந்து ஜெயராம் ரமேஷ் சொன்னார் நீங்களே தலைவர் ஆகுங்களேன்னார். உடனே கார்கே எழுந்து நின்று இது ஒரு நீங்கள் தந்திரம் பண்ணாதீங்க, திருப்பி நீங்கள் ஜாதி கொடுமையை கொண்டு வரீங்க, ஏன்னா பிராமணரை தூக்கி தலைவராக்க நீங்கள் பிராமணக்கு தூக்கி தலைவராக்க முயற்சி பண்ணுறீங்கன்னு கார்கே நேற்றுக்கே எடுத்து சொன்னார், தைரியமாக சொன்னார், தலைவராக நின்று சொன்னார். அது வந்து ஒரு பிஜேபிக்கு ஒரு பின்னடைவாக இருந்தது பாராளுமன்றத்தில். அதை பார்த்தீங்கன்னா அதை ஒரு டேமேஜ் கண்ட்ரோலுக்காக இன்னைக்கு மோடி வந்து தன்னுடைய பதிலில் அதை வந்து டேமேஜ் கண்ட்ரோல்னு கூட சொல்லலாம். கூடவே அந்த பின்னணியில் சமூகம் சார்ந்த ஓட்டு வங்கி சார்ந்த அரசியலும் இருக்கு. இப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மோடி வந்து வெறும் தலித் மக்களை பத்தி மட்டும் சொல்லல, காங்கிரஸ் வந்து ஓபிசியையும் பயன்படுத்தி கொள்கிறது, தலித் மக்களையும் பயன்படுத்தி கொள்கிறது, இஸ்லாமியரை குடும்ப அரசியலுக்காக பயன்படுத்துகிறது, தான் தலைமை தாங்குகிறது ஆனால் அவர்களை தலைமை தாங்கும் வகிக்கும் பதவியில் உட்கார்ந்துருக்கிற உட்காந்து வச்ச மாதிரி ஒரு பாவனை செய்கிறதுங்கிற ஒரு பிம்பத்தை தான் மோடி எழுப்ப. இதில் நீங்க சொன்ன இடம் ரொம்ப முக்கியமானது. நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய விமர்சன பூர்வமான பார்வை என்பது காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களுக்கு சார்பாக நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொன்னது ஒரு காலம், குடும்ப கட்சியா இருக்காங்க அப்படின்னு, எஸ்சி எஸ்டியை வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னது, இப்போ ஓபிசியையும் சேர்த்துக்கிறாங்க, கார்கேயை வச்சுட்டு ஓபிசிக்கும் எதிராக அப்படின்ற, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? சமீபத்திய தேர்தல் முடிவு தான் இப்படி பேச வைக்கிறாங்க. அது நான் உங்களுக்கு ஒரு 35 வருஷம் உங்களை நான் பின்னோக்கி எடுத்துட்டு செல்கிறேன். ஒரு காலத்தில் நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு நான் டெய்லி போயிட்டு இருந்தேன். அன்றாடம் போயிட்டு இருந்தபோது அங்கே கோவிந்தாச்சாரியான்னு ஒரு காலத்தில் ரொம்ப மோடிக்கு சமமாக, மோடி வரத்துக்கு முன்னாடி மோடி மாதிரி பேசப்பட்டவர் அவர். அவர் நம்ம தமிழர் தான் ஆனால் வாரணாசியை சேர்ந்தவர். அவர் வந்து சொல்லுவார், வி ஆர் நாட் ஆல்டர்னேட்டிவ் டு காங்கிரஸ், வி ஆர் த நெக்ஸ்ட் காங்கிரஸ்ன்னு சொல்லுவார் அவர். அதாவது நாங்கள் காங்கிரஸுக்கு வெறும்ன எதிர்கட்சியாக செயல்படவில்லை, அடுத்து முழு நாட்டையும் ஆளும் தன்மை எங்களுக்கு தான் இருக்கிறது, எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு மாதிரி தலைமை தாங்கி தேசிய கட்சியாக நாங்கள் தான் எழப்போகிறோம்ங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அப்போது நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அதில் இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ், அதாவது எல்லாரையும் தன்னோடு எடுத்து செல்லும் ஒரு அரசியலாக அது எடுபடும் என்று சொல்கிறார். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து ஜாதி அரசியல், அதாவது சமூக நீதின்ற கருத்தியல் ரீதியில் லாலு பிரசாத் யாதவின் கட்சியும் ஜனதா தள்ளு அதெல்லாம் மேலே வந்து காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி இது பேசின போது அதை ஒரு எல்லாரும் அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் அது நீண்ட நோக்கு பார்வையில் பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ்க்கு இது ஒரு வியூகமாக இருக்கிறது. எல்லாரையும் இவருந்து குடும்பத்தை ஓரங்கட்டிட்டு தனியாக ஓரங்கட்டிட்டு காங்கிரஸை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டு அந்த இடத்தில் முழு நாட்டையும் தான் ஆளும் ஆள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இது பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சதுரங்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக காய நகர்த்துற மாதிரி, முதல்ல வந்து இந்துத்துவ அரசியல், அதற்கப்புறம் மற்ற எல்லாரையும் ஒன்று சேர்ந்து தேசியத்துக்குள்ளே இணைக்கிறதாக சொல்லி அது ஒரு வியூகம். அது அதில் வந்து பட்டியலினத்தார் இப்போ வந்து ரொம்ப முக்கியமாக ஆகிவிட்டாங்க. ஏன்னா அது ஒரு ஓட்டு வங்கி, அதில் வந்து நாடு முழுக்கும் இருக்கும் ஒரு ஓட்டு வங்கி, பல மாநிலங்களில் தனியாக ஒரு விசேஷ தலைமை இல்லாத ஒரு ஓட்டு வங்கின்னு சொல்லலாம். அது கர்நாடகத்தில் கார்கே இருக்கார், ஓரளவுக்கு மாயாவதி உத்தரப்பிரதேசில் இருக்கார், தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. ஆனால் நிறைய மாநிலத்தில் சொல்லும்படியாக தலித் கட்சின்னு ஒன்றும் கிடையாது. அது பாரதிய ஜனதா கட்சிக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு. இது எல்லாத்தையும் பின்னணியில் வச்சு நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். அடுத்த வாய்ப்பில் வந்து அவருடைய பேச்சு அதனுடைய பின்னணியை பார்க்குற போது, இப்போ ராகுல் நாடாளுமன்றத்தில் பேசுறார், அதை திசை திருப்புற பார்வை இருக்குமான்னு. இதை ஏன் கேட்குறோம் அப்படின்னா, ராகுல் காந்தி பாஜகவின் உட்கட்சிக்குள்ள ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறார். இப்போ ராஜ்நாத் சிங்காக இருக்கலாம், கட்கரியாக இருக்கலாம், மோடியை பார்த்து அச்சப்படுறாங்க அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறார். மோடி வந்து உங்கள் கட்சியிலே பிரச்சனை இருக்குது, நீங்கள் கார்கேவை வந்து பகடக்காயாக பயன்படுத்துறீங்க அப்படின்னு பதிலுக்கு பதிலாக ராகுலோட பேச்ச திசை திருப்புறதா அது? இல்லை, பதிலுக்கு பதிலும் தான், திசை திருப்பதும் தான். ஆனால் அதற்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா சித்தாந்தம் இருக்கு. அது இந்துத்துவ அரசியல் என்பது ஃபார்வர்ட் காஸ்ட்னு சொல்லுவாங்களே,
மேல் ஜாதி ஃபார்வர்டு முந்தங்கிய ஜாதி எப்படி வேணால் சொல்லலாம், அவங்களுக்காக உள்ள கட்சி என்ற பிம்பத்தை உடைப்பதற்கு ஒரு முயற்சி. அது வந்து காங்கிரஸின் இப்போ இந்த சமூக நீதி நியாயங்கிற பிளாட்ஃபார்ம்ல அவர் வந்தார்ல இப்போ தேர்தலில், பாரத ஜோடோ யாத்திராக்கு அப்புறம் ராகுல் காந்தி என்ன பண்ணாரு, இது ஜாதி கணக்கெடுப்பத்தை பத்தி பேசினாரு. அப்புறம் முதலிருந்தே தலித்த மக்களுக்கு ஆதரவாகவும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் பேசினாரு. இது வந்து சோசியல் கோலிஷன் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல சொல்ல போனா கோலிஷன் ஆஃப் தி டிஸ்போசஸ் ஆர் தி அண்டர் பிரிவிலேஜ் சொல்லலாம். அதாவது ஒரு விதமாக பல விதமாக பொருளாதார ரீதியிலேயோ அல்லது சாதி அரசியல் மூலமாகவோ வரலாறு மூலமாகவோ பின்தங்கியவர்களை ஒன்று சேர்க்கும் ஒரு முயற்சி. அதில் வந்து காங்கிரஸ் இப்போது முன்னணியில் நிற்கிறது. அந்த முன்னணியை வந்து ஒரு அரசியல் கூட்டணியாகவோ அல்லது சமூக கூட்டணியாகவோ பார்க்காமல், இது ஒரு சுயநலத்துக்காக ஒரு குடும்பம் பண்ணும் ஒரு வியூகம்னு ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணதுனால, அவர் ஒரு பக்கம் கட்சிக்குள்ளேயே பிளவு ஏற்படுத்துகிற முயற்சியும் இருக்கு, கூடவே ஓட்டு வங்கி அரசியல் என்ற ரீதியில பாக்குறதே ஒரு லாங் டேர்ம் பிளானோட செயல்படுறாருன்னு தான் சொல்லணும். இப்ப மன்மோகன் சிங் இருந்தபோது மன்மோகன் சிங்கான ரிமோட் கண்ட்ரோல் இன்னொரு இடத்துல இருக்கு அப்படின்னாங்க. இப்ப கார்கே வந்து இருக்கார், கார்கேவையும் இவங்க தான் இயக்குறாங்க அப்படின்னு. அதுதான் மன்மோகன் சிங் காலத்துல மன்மோகன் சிங் நாங்க, அதாவது இவர் வந்து ஒப்புக்கச்சப்பாணி தான். இப்ப என்னன்னு சொல்றாருன்னா, இவங்களை நீங்க கருவேப்பிலை மாதிரி, என்ன தமிழ்நாட்டு அரசியல கருவேப்பிலம்போ அந்த காலத்துல ஓமத்தூர் ரெட்டியார் காலத்துல சொல்லுவாங்களாம், கருவேப்பிலை மாதிரி ஒருத்தர யூஸ் பண்ணிட்டு சாம்பார்ல போட்டுட்டு விட்டறியற மாதிரி உள்ள அரசியல்னு தமிழ்நாட்டிலேயே பேச்சு உண்டு அந்த காலத்துல ஒரு 50-60 வருஷம் முன்னாடி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கருவேப்பிலை மாதிரி கார்கேவை உபயோகப்படுத்திக்கிறார்னு ஒரு சொல்றாரு. கருவேப்பிலை என்ற உபமானத்தை அவர் யூஸ் பண்ணல அது, ஆனா அதை வந்து கிட்டத்தட்ட அப்படித்தான் சொல்லணும். கருவேப்பிலை மாதிரி தலைவருங்கிற பேர்ல நேற்றைக்கு ராஜ்யசபால நீங்க தலைவராக இருக்கீங்களே, நான் ஒரு இதுவரை ஒரு ராஜதந்திரம் ஒரு இப்படியும் பேசி அப்படியும் பேசி ஜக்தீப் தன்கர் நேத்திக்கு சொல்றாரு நீங்க தலைவரா இருங்களேன்னு ஜெயராம் கிட்ட சொல்றாரு. அவர் வந்து ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். இன்னைக்கு சொல்றாரு கார்கேவ நீங்க முன்னிட்டதே அது ஒரு பேச்சுக்கு தான், நெஜ தலைமை பின்னாடி குடும்பத்துல இருக்கும்னு சொல்றாரு. அது இப்படியும் பேசி அப்படியும் பேசி இதெல்லாம் ஒரு அரசியல்ல ஒரு சகஜம்னு தான் சொல்லணும். அடுத்தது வந்து தேர்தலா நுணுக்கமா பாக்குறப்ப, அடுத்த வாய்ப்பு தேர்தல்ல பாஜகவின் சரிவை மடைமாற்ற அப்படின்றது. இப்போ தேர்தல் முடிவு வந்த பிறகே ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி கார்கே வந்து செய்தியாளர்களை சந்தித்த போது ரொம்ப மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க, இந்த முடிவை நாங்கள் பண்ணுறோம், பாஜகவின் அதி தீவிர போக்குக்கு ஒரு செக் பாயிண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு. ராகுல் காந்தி கூட நீங்கள் நினச்ச 400 வரல 370 எல்லாம் வரல அப்படின்றப்ப பாஜகவுக்கு ஒரு சரிவு இருக்குன்றத ராகுல் நிலைநிறுத்த விரும்புகிறார். அதை உடைக்க பிரதமர் நினைக்கிறாரா? காங்கிரஸ் தோத்துருச்சு, அந்த தோல்வியை கார்கே தோல்ல சுமத்துறாங்க அப்படின்னு நிறுவ முயற்சிக்கிறாரா பிரதமர்? நிச்சயமாக அப்படி சொல்லலாம். நீண்ட நோக்கு பார்வையோடு அவர் வந்து, அதாவது இவர் சொல்ற, அதுக்கு முன்னாடி விஜயன் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய பழைய நினைவு வருது, நான் பெங்களூர்ல ராய்டர்ஸோட செய்தியாளராக இருந்தபோது வீரப்பனை பிடிக்க ஒரு பெரிய முயற்சி நடந்து கொண்டு வந்திருக்கு. அப்போ நான் கார்கே வீட்டுக்கே போயிருக்கேன். அவர் வந்து உள்துறை அமைச்சராக இருந்தார் கர்நாடக. அவர் ஒரு ஒப்புக்குச்சுப்பாணி இல்லை, ஒரு ரொம்பவே ஸ்ட்ராங் லீடர். அவர் வந்து ஒரு நல்ல தலைமையோடு கிட்டத்தட்ட முதலமைச்சராகலே ஒழிய ஷார்ட் ஆஃப் தட் அவர் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருந்தார். இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக மோடி வந்து கார்கே பற்றி பேசின போது மன்மோகன் சிங்கோடு ஒப்பிட்டு பேசும்போது அது சரியாகப்படலை. ஏன்னா அவர் வந்து 7-8 முறை நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சு எம்பி ஆயிருக்காரு. கர்நாடகாவில் அவர் உள்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ஹெவி வெயிட் அரசியல்வாதியை இவர் வந்து மோடி இப்படி பேசுறது ஒரு விதமான, அதில் வந்து ஒரு எனக்கு ஆழம் தெரியல ஆனால் வியூகம் தெரிகிறது. அதாவது அவர் வந்து கட்சியை ஒரு மாதிரி பிரிக்க பார்க்குறாரு, தலித் மக்களே நீங்கள் வந்து உங்களை ராகுல் காந்தி உங்களை பார்த்து ஒரு மாதிரி பேசுறதெல்லாம் ஒரு சுயநலத்துக்காகத்தாங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாரு. நான் ஒண்ணு மாத்திரம் சொல்ல விரும்புறேன் விஜயன்,
மோடி வந்து அன்றாடமாக அரசியல் நடத்துறதே இல்லை. அவர் வந்து எப்பவுமே ஒரு அன்றாடங்காட்சி கிடையாது. அவர் எப்பவுமே நீண்ட பார்வையோடு தான் அவர் செயல்படுவார். இப்போ அவருக்கு வேணுங்கிற நேற்றுக்கு கூட ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அது வந்து ஆனால் கனெக்டட் தான். நேற்றுக்கு என்ன சொன்னார் அவர், தேசிய ஜனநாயக கட்சிக்கு கூட்டணிக்கு ஒரு குரலாக தான் இருக்க முடியும், ஒரு மாதிரி நாங்கள் வார வாரம் ஒரு ஒருங்கிணைப்பு மீட்டிங் நடத்துவோங்கிறார். அவரை பொறுத்தவரை கூட்டணியை தன் பக்கத்தில் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்காக்கி ஒரு ஒரு தலைமைக்குள்ள ஆக்குவதும் மற்றொரு முன்னணியை உடைப்பதும் தான் அவரது வேலை. அதை வந்து உட்கட்சியாக இருந்தாலும் நாளைக்கு வந்து அவர் வந்து யூபிஏ காங்கிரஸ் கூட்டணி இந்தியா அலையன்ஸின் மற்ற தோழமை கட்சியை கூட அவர் தாக்கலாம் நாளைக்கு. அடுத்த வாய்ப்புன்றது நம்ம ஒட்டுமொத்தமா அதை பேசியிருக்கோம். அதுதான் மோடி அவர்கள்ட்ட ஒரு வியூக தந்திரமா இருக்கு, வியூகமா இருக்கு அப்படின்னு. நேரு குடும்ப அரசியலை பேசு பொருளாக்க திரும்பவும் வந்து காங்கிரஸ் ஒரு குடும்பத்து ஆதிக்கத்தில் இருக்குன்ற அந்த பழைய விமர்சனத்தை நீட்சியா எடுக்கிறாரா, கடைசி அஸ்திரமா தூக்கி போடுறாரா? ஆமா, கடைசி அஸ்திரம் முதல் அஸ்திரமே அப்படிதான். அது ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நேரு காலத்துல இருந்து எதுக்குன்னு நீங்க யோசிச்சு பாக்கணும். நேரு வந்து மவுண்ட் பேட்டனோடு லேடி மவுண்ட் பேட்டனோடு நட்பாக இருந்தார் என்ற ஆரம்பத்தில் இருந்து, சோனியா காந்தி இந்தியர் அல்ல இத்தாலியன் என்று கூறுவதிலிருந்து, ராகுல் காந்திக்கு தத்துப்பென்றதை தத்துப்பித்துனா பேசுவாரு அவர் பப்புன்னு சொல்றதுலேருந்து, அவர்களை ஒரு விதமாக வெளிநாட்டவரோ அல்லது தேசிய எண்ணங்களை சார்ந்தவராகவோ பார்க்காமல், இது வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட்டட் கேஸ் சொல்ற மாதிரியே தான் அவங்க ஒரு பிம்பத்தை ட்ரை பண்ணுவாங்க. அதுல வந்து சிவனோட படத்தை ராகுல் காந்தி காட்டுறாருன்னா, இவர் ஹிந்து, ஹிந்து இல்லை இந்து இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்து அவர் சிவன் படத்தை காட்டுறாருன்னு உடனே, அதாவது அவர் கூடிய மட்டும் குடும்ப அரசி வெளிநாட்டு எண்ணங்கள் இதுவும் சார்ந்த கட்சி தான் காங்கிரஸ்னு அவர் நிரூபிக்கிறதுல அவர் குறியா இருப்பாரு. நன்றி திரு மாதவன், விரிந்த பார்வைகளை முன் வச்சுங்க, மிக்க நன்றி. லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்